This video is sponsored by Archie, the mother of good taste and diadem. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே நான் பூ முடிஞ்சே பொட்டு வச்சே உறவுக்காகத்தான். உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா நல்ல ஃபீவர் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவோம்ல, எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுதுதான். எங்குது முக்கியமா நீங்க இந்த கதையில ஒரு இடம் இல்லைன்னா ரெண்டு இடத்துல சிரிப்பீங்க, அதுக்கு சிரிக்கிறதே கிடையாது அப்படின்னு சிரிக்கிறதே கிடையாது. எங்குது எனக்கு மட்டும் இப்ப கையில ஒரு 6 ரூபா கிடைச்சிச்சு எல்லாத்தையும் சீவிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு கோவம் ஒரு பொருள் கம்பல்சரி பெண்கள் கையில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன நீங்க ஒன்னு ரெஃபர் பண்ணுவீங்க? எனக்கு எப்பவுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன், வன்முறையை வந்து நான் எப்பவுமே என்கரேஜ் பண்றது இல்ல. சூப்பர் சிங்கர் மாதிரி மேடையெல்லாம் நம்மளாம் அங்கே போய் நிற்க கூட முடியாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிகழ்ச்சி முடிச்சோடனே நிறைய பேர் ரொம்ப ஆத்மார்த்தமா நீங்க எல்லாம் சூப்பரா வருவீங்கப்பா, நீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு வாழ்த்தி இருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்த உடனே செந்தில் அண்ணாவோட ரியாக்ஷன் என்ன இருக்கு? அது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் இல்ல, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, லைசன்ஸ் படத்தினுடைய கதாநாயகி ராஜலட்சுமியை காணும் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நாட்டுப்புற பாடகியா பார்த்து என்ஜாய் பண்ணோம், இப்போ படத்தின் கதாநாயகியா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பதட்டத்தை பத்தி பேசிடலாம், அப்புறமே ஹாப்பியை பத்தி பேசிடலாம். எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதில் ரொம்பவே பதட்டமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒருவேளை அதுல வந்து முன்னப்பின்ன ஏதோ ஒரு விஷயம்னு வைங்களேன், அதுக்கான இழப்பை வந்து நம்மளே சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்கும். இன்னொன்று வந்து அதுல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து எதுவுமே கெஸ் பண்ண முடியல, இது சூப்பரா இருக்கா இல்ல எப்படி ஏத்துப்பாங்க என்ன மாதிரி ஆகும், எந்த ஒரு கெஸ் பண்ண முடியல. ஆனா ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும், ரெண்டும் கலந்த ஒரு ஃபீல் சொல்லுவோம்ல, அப்படி இருக்கு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா நல்ல ஃபீவர் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவோம்ல, எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுது. அந்த ஃபீவர் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் ஃபீவரே வராது. இப்ப இந்த ரெண்டு மூணு நாளா நல்ல ஃபீவர் இருக்கு. ஒருவேளை அந்த இனம் புரியாத பதட்டம் உள்ள இருக்கனால வந்துருச்சா இன்னும், அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வந்து ரொம்ப சோகமா இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது வரும். மேபி இது சந்தோஷமா இருக்கிறதுக்கான காய்ச்சலா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாங்க ராஜலட்சுமி அக்கா வந்து டெலிவிஷன்ல பாக்கும்போது சிரிச்ச முகமா பாட்டு பாடுற ஒரு அக்காவை பார்த்தேன். இந்த ட்ரெய்லர்ல பாக்கும்போது ஃபுல்லா சீரியஸாவே பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி நடிச்சீங்க? லைக் என்ன சொல்றது, ரொம்ப சீரியஸாவே நம்ம ஃபேஸ் டோன் வச்சுட்டே வந்து நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் நடிக்கணும். அதுலயும் முக்கியமா ட்ரெய்லர் லாஸ்ட்ல வந்து பெண்கள் கையில எல்லாம் கண்ணை கொடுங்கிற அந்த ஒரு ஷாட் எல்லாம் பயங்கர ரோசமா பேசிருக்கீங்க. என்ன சொல்றீங்க ராஜலட்சுமி அக்காவது, எப்படி எப்படி இருந்தது? இருக்கலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, டைரக்டர் வந்து கதை சொல்லி முடிச்சுட்டு நான் பண்ணுறேன் சார்னு சொன்னோன்னே அவர் சொன்ன முதல் விஷயம், மேம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த கதையில் ஒரு இடம் இல்லைன்னா ரெண்டு இடத்துல சிரிப்பீங்க, அதுக்கப்புறம் சிரிக்கிறதே கிடையாது அப்படின்னாரு. ஐயோ சிரிக்கிறதே கிடையாது, மூஞ்சியை வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு மாதிரி இறுக்கமாகவே வச்சுருக்கணும் அப்படின்னாரு. ஆனால் அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு கேட்கும்போது, நல்லா இருக்கேப்பா அந்த விஷயம் அப்படின்னு. பட் என்னன்னா, நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறது ஓகே, பார்க்குறவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மூஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியா வச்சு எங்கிட்டுமே சிரிப்பு வெளிப்படாத மாதிரி வச்செல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆக ஆக அவங்களுமே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து லைட்டான சீன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல லைட்டா சிரிச்சிருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரியான சீன்ஸ் தான் அது. அதுல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமா முகத்தை ரொம்ப இறுக்கமா வச்சுக்க வேண்டிய சில காட்சிகள்லாம் பின்னாடி இருந்துச்சு. அப்பெல்லாம் ஓரளவுக்கு மைண்ட் அளவுல நான் பாரதியாவே ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் அது பண்ணிட முடிஞ்சிச்சு. ட்ரெய்லர் பார்த்த உடனே ஓகே, நம்ம மனைவி ஒரு படம் பண்றாங்க, அது ஒரு நார்மல் பட்ஜெட் ஒரு படம் அப்படிங்கும் போது அது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை தாண்டி ஒரு நிறைவு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்கே, ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, ஆனா இது சூப்பராவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னாரு. ப்ரிவியூ வந்து பார்த்தாரு என் கூட, அப்போ அதேதான் சொன்னாரு. ஒரு சின்ன படத்துக்கான ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, எடிட்டிங்கா இருந்தாலும் சரி இல்ல எல்லாரும் கதாபாத்திரங்கள் தேர்வு பண்ண விதமா இருந்தாலும் சரி எல்லா விஷயமே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னாரு. சூப்பர். நாட்டுல நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் டைரக்டர் வந்து கையில எடுத்திருக்காரு, பாலியல் அப்படிங்கிறது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னமும் நடக்க தான் போகுது. ஏன்னா இது எப்போ மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை நம்ம சொல்லும்போது நம்ம அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்க? இல்லை, நம்ம வந்து இதில் நடிக்கிறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்.
அந்த சமூக அக்கறை யதார்த்தமாவே நமக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நடிக்கிறவங்களுக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த கதை சார்ந்து கதை போக்கு சார்ந்தெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறத விட அது இயக்குனர் தான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஏன்னா அவங்க என்ன வசனம் வைக்கணும், அது எப்படி தீர்வு சொல்லணும், அதெல்லாம் அவங்களோட முக்கியமான பொறுப்பு. அதெல்லாம் அதே போல அந்த சீனை வந்து எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம கேமராமேன் பாக்குறது, அதை எவ்வளவு அழகா எடிட் பண்ணணும்ன்றது எடிட்டர் பார்க்க வேண்டியது. அஸ் ஆக்டர் ஆக்டர்ஸா வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதை வந்து எவ்வளோ கரெக்டாக நம்ம பண்ண போகிறோம், அது அந்த உணர்வு இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கணும். வெறும் கதைக்காக நம்ம அதை பண்ணாமல் அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப மெயின் நான் நினைக்கிறேன். இது ரெண்டுமே எனக்கு எப்போவுமே இந்த கதைக்காகவும் இருந்துச்சு, எனக்குமே இயல்பாகவும் அந்த ஒரு தாக்கம் எப்போவுமே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சம் குறையிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வழி சொன்னால் நல்லாயிருக்குங்கிற ஒரு ஏக்கம் நம்மளால் ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்தது. ஸோ அது இந்த படம் மூலமாக பூர்த்தியான மாதிரி ஒரு நிறைவு இருந்துச்சு. லைசன்ஸ் படத்தோட கான்செப்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தப்பு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு, பெண்கள் தான் வந்து பலிக்கடா ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பெண்களை தான் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைங்க முதற்கொண்டு பார்க்காம நீங்கள் பாலியல் பண்ணுறீங்க, கையில் கன் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற படத்தை தாண்டி இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் கன் மாதிரியான ஒரு பொருள் கம்பல்சரி பெண்கள் கையில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன நீங்கள் ஒன்று ரெஃபர் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு எப்போவுமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், வன்முறையை வந்து நான் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து அன்பால் மாற்ற முடியாத விஷயம்னு இந்த உலகத்தில் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நான் எப்போவுமே நம்புவேன் ஆழமாக. அது எவ்வளோ கொடூரமான விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, உண்மையான அன்பால் அந்த விஷயத்தை மாற்ற முடியும், பட் கொஞ்சம் லேட் ஆகலாம். நம்ம வந்து சுதந்திரமே அறவழி தான், அறவழியில் தான் நம்ம வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பர்சனலாக வன்முறையில் ஒப்பீனியன் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு கோபம் வரும்போது இதெல்லாம் நடந்த எனக்கு மட்டும் இப்போ கையில் ஒரு 6 ரூபா கிடச்சிச்சு இல்லாத சீவிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு கோபம் வரும் போது அதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் மாதிரி உள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்க விஷயம். பட் என்னோட பர்சனல் அது கிடையாது. என்னவா இருந்தாலும் வன்முறை அதுக்கு தீர்வு இல்லைங்கிறது தான், தீர்வு இல்லைங்கிறது தான் உண்மை இல்லைங்களா? நாட்டுப்புற பாடகி அப்படிங்கிறதுனால நாடு சார்ந்த ஒரு பாடல் இந்த இன்டர்வியூல இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை. ஏதாவது ஒரு பாடல் மட்டும் எங்களுக்கு பண்ண முடியுமா? ஓகே, இது வந்து பாரதியாருடைய ஒரு பாடல். இது என்னுடைய தம்பி வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தான். ஒரு தடவை ஒரு நாள் வரி பாடலாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். கிரேட் கிரேட் அக்கா. கிராமப்புற பாடகியாக இருந்து மக்களுக்கு பரிச்சயமாக தெரிய வந்து இப்போ ஒரு நடிகையாக வந்து வந்திருக்கிறீங்க. ஒரு பயங்கரமான ட்ராவல். ஏன்னா நம்ம கிராமப்புற பாடல் ஒரு ஸ்டேஜில் பாடுறோம் அப்படின்னா நம்ம லைஃப் இந்த அளவுக்கு வருமாங்கிறது நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இயங்கிருப்போம். வாய்ப்பு நல்லபடியாக கிடைச்சது, வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ படம் வரைக்கும் வந்திருக்கு, எப்படி இருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு? எப்பவுமே எல்லாருக்குமே நம்ம ஒரு உழைப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான அந்த பலனை அனுபவிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு அது உடனே கிடைக்கும், சில பேர் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும், சில பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். எனக்கு வந்து என்னமோ ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைச்சிடல, ரொம்ப லேட்டாகவும் ஆகலை. சரியான நேரத்தில் எல்லாமே வந்து கரெக்டான அங்கீகாரமோ இல்லை ஒரு வாய்ப்போ கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அது ஏதோ கடவுள் கொடுக்குறாரு இல்லை பெரியவங்களோட பிளஸ்ஸிங் ஏதோ ஒன்று. அதுக்கு வந்து இன்னும் நன்றியுடனும் இன்னும் அந்த ஒரு அக்கறையுடனும் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் அக்கறையும் இருக்கு எனக்கு. மக்கள் இப்பவும் தொடர்ந்து ராஜலட்சுமி அவங்களுக்கு வந்து அன்பையும் லவ்வையும் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அவங்க பாடலையும் வந்து டெய்லியுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அன்பு எல்லா விஷயத்தையும் மாற்றுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. நான் வந்து மேடை பாடகியாக இருக்கும்போது எனக்கு வந்து எப்படி தோணும்னா, சூப்பர் சிங்கர் மாதிரி மேடையெல்லாம் நம்மளாம் அங்கே போய் நிற்கக்கூட முடியாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பாடகி, ஸோ நம்ம அங்கெல்லாம் போய் நிற்கக்கூட முடியாதுன்னு. ஆனால் அந்த மேடைகள்லாம் பாடும்போது நிகழ்ச்சி முடிச்சோடனே நிறைய பேர் ரொம்ப ஆத்மார்த்தமாக, நீங்கள்லாம் சூப்பராக வருவீங்கப்பா, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு வாழ்த்தியிருக்காங்க. நான் பல நேரத்தில் நினச்சிருக்கேன், நம்ம இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது நம்ம திறமை, நம்ம உழைப்பு அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் மனசார அன்பாக வாழ்த்துனாங்கல்ல, அந்த வாழ்த்து தான் நம்மளுக்கு கூட்டி வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கு மக்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அந்த அன்பும் பிளஸ்ஸிங்கும் ரொம்ப முக்கியமான காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அதே அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த திரைப்படத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. டெஃபினட்டாக கொடுப்பாங்க, டெஃபினட்டாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த சூப்பர் சிங்கர் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் அந்த எபிசோட் ஃபுல்லா பார்த்தேன், உங்களோட செந்திலனாக்காகவும் உங்களுக்காகவும். ஏன்னா
ஹஸ்பண்ட் மனைவிக்கு இவ்வளோ க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குமா, இவ்வளோ க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குமாங்கிற மாதிரி நீங்கள் மாறி மாறி பாட்டு பாட்டுலேயே வந்து நீங்கள் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்கள் காதில் வந்து வெளிப்படுத்துவீங்க, அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம் இப்போது நல்லபடியாக வெளியில் போயிட்டுருக்கேன். எங்களுக்காக அந்த சூப்பர் சிங்கரில் ஃபேமஸான ஒரே ஒரு சாங் நான் இப்போ வரைக்கும் கேட்டுருக்கிறது, மச்சா 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 அந்த சாங். ஏ மச்சா 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவு மேலதானே சமைச்சேனே, நான் பூ முடிஞ்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. அந்தோணிதாசன் இசையமைப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாடல் இது. ஸோ அவங்களுக்கும் ஏன்னா இது எனக்கு நிறைய பேர் வந்து இந்த பாட்டுக்கு உங்களை மாதிரியே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணேன். நான் மாமான் தான் கூடுவேன், அந்தோணிதாசன் மாமாவுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்றீங்க. நீங்க கையில் எடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எடுத்து கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. மாற்றத்தை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் ரிக்வெஸ்டாக இருக்குது. தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுங்கள், நிறைய கிராமப்புற பாடல்களும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, சினிமா பாடல்களும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் கெரியரில் தோக்கமாக இருக்கக்கூடிய அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு தம்பி சார்பாக வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம் எனக்கு உங்கள் கூட பேசுனது. நம்ம ரெட்நூல் ஆக்சுவலாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பெரிய யூடியூப் சேனல் நீங்கள். ஸோ உங்கள் கூடலாம் வந்து நான் ஒரு பாட்டாக இருக்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ ரெட்நூலுக்கும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மறக்காமல் நவம்பர் 3ஆம் தேதி போய் படத்தை திரையரங்கில் பார்த்துறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆச்சி, த மதர் ஆஃப் குட் டேஸ்ட் அண்ட் டயடம்.